வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஜே மினி த்ரீயோட ஒரு முக்கியமான லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஜே மினி த்ரீ பற்றி நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருந்தீங்க, சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்துட்டே வந்திருப்பீங்க. நான் வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் மினி த்ரீ பற்றி ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ என்னன்னா, ஆப்வியஸாக இப்போ ஒரு வீடியோமே ரிலீஸ் ஆயிருக்குங்க. அந்த ட்ரோனை வந்து யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அப்படி ரெண்டு பக்கமாக திருப்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ட்விட்டரில். அதில் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் சென்சார், பேக் ஃபேசிங் சென்சார், கீழே கிரவுண்ட் ஃபேசிங் சென்சார், ஒரு மூணு சென்சார் இருக்குங்க. சைடில் கிடையாது, டாப்பில் சென்சார் கிடையாது. அதே நேரத்தில் கிம்பல் வந்து டூ ஆக்சிஸ் கிம்பல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க அந்த லீக் படி பார்த்தோம்னா அது வந்து ரீடிசைன் பண்ணால் ஒரு த்ரீ ஆக்சிஸ் கிம்பல் மாதிரி இருக்குது, ஆனால் சைடில் இருக்குது. நமக்கு மேவிக் மினி, மினி டூ, மினி எஸ்லாம் டாப்பில் இருக்கும் அந்த கிம்பலோட வந்து அந்த மவுண்ட்டு, கீழே தான் வந்து நம்ம கேமரா இருக்கும். பட் இப்போ மினி த்ரீயில் வந்து ரைட் சைடில் வந்து இப்படி இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து குட்டியோண்டு ஒரு மாதிரி பாக்ஸி ஷேப்பில் இருக்குங்க அந்த கிம்பல். அதே நேரத்தில் மினி த்ரீயில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர். மினி த்ரீ கேமராவோட அப்பர்ச்சர் பார்த்திங்கன்னா வந்து 1.7 அப்பர்ச்சருங்க. எக்ஸாம்பிளுக்கு கம்பேரிசனுக்கு மினி டூவோட சொல்லணும் அப்படின்னா மினி டூட அப்பர்ச்சர் வந்து 2.8. இந்த 2.8, 1.7 இதெல்லாம் என்னன்னா நம்பர் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும், எவ்வளோ சின்னதாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த கேமராவில். அதே ஆட்டல் நானோ ப்ளஸ்ன்ற ட்ரோனோட கேமரா பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அப்பர்ச்சர் வேணா 1.9 அப்பர்ச்சருங்க. அதே இப்போ மினி த்ரீயில் பார்த்தீங்கன்னா 1.7, அதோட ஒரு 0.2 அப்பர்ச்சர் வந்து இனிமேல் வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது மினி த்ரீயில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து மினி டூவில் வந்து 2250 எம்ஏஹெச் பேட்டரிங்க. அதே இப்போ மினி த்ரீயில் பார்த்தீங்கன்னா 2453 எம்ஏஹெச், ஒரு 200 எம்ஏஹெச் கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஃப்ளைட் டைம் வந்து இதனால் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா இப்போ மினி த்ரீயில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்திருப்பாங்க. கேமரா எப்படி இருக்குது, என்ன 4K 60 ஃப்ரேம்ஸாக என்னன்னு தெரியல, அப்பர்ச்சர் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் சென்சர்லாம் வச்சதுனால பேட்டரி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதே 30 மினிட்ஸ் 32 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இல்லை அதிகமான ஃப்ளைட் டைம் வருமானது டவுட் தான். அதுக்கப்புறம் பேட்டரியிலேயே இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து bis.government.in அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்திருக்கும். bis.government.in என்னன்னு கேட்டிங்கன்னா பிஏஎஸ்னா பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருள் விற்கிறாங்க எலக்ட்ரானிக் சம்பந்தமாக இல்லை எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக எதாவதுனா பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் அதை பார்க்கும்போது எடிட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த யூகே கனடாலாம் ஒரிஜினல் மாதிரி இருந்தது. bis.government.in வந்து ஏதோ ஃபேக் மாதிரி இருந்தது. சரி என்னடா பண்ணலாம், இது எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அவங்க அந்த பேட்டரிக்கு அந்த bis.government.in சொல்லி பேட்டரியில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருந்தது 6 போட்டு. ஸோ அந்த நம்பரை வந்து நான் இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பார்த்ததுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா டாங்வான் பவர் ஆம் டெக்னாலஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லி வந்தது. கண்ட்ரி சைனா. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து சீல்டு செகண்டரி செல்ஸ்னு சொல்லி பேட்டரிஸ்னு வந்துருச்சு. நேம் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து சீல்டு செகண்டரி போர்ட்டபிள் லித்தியம் பேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர்னு சொல்லி IS16046 Part 2 2018 IEC போட்டுருக்கு. 62133 நம்பர்லாம் போட்டிருந்ததுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், முக்கியமான விஷயம் மாடல்ஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா PB2 3500 mAh பேட்டரி. 3500 mAh கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய ட்ரோனோட பேட்டரி. அதுக்கப்புறமா வந்து இதிலே 2250 mAh பேட்டரியும் இருக்குது பாருங்க, அதாவது நம்ம மினி டூவோட பேட்டரி. அப்புறம் 875 mAh ஒன்று குட்டி ட்ரோனோட, 950 mAh 650 mAh அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கேட்டகரியுமே இருக்குது. சொல்லப்போனால் பெரிய ட்ரோனோட ஒரு பேட்டரியுமே இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்ன மாடல் நமக்கு கரெக்டாக தெரியல, பட் எம்ஏஹெச் அதிகமாக இருக்குன்னா பெரிய ட்ரோனோடது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிராண்ட் DJI வேலிட் அப் டு 8 March 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மார்ச், இப்போ போன மாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா போன மாதம் 8ஆம் தேதி வாங்கியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கரெக்டாக அப்படியே ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க வேலிடிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா 8 மார்ச், அப்போ ஒரு மாதம் முன்னாடி தான் வந்து இவங்க பிஐஎஸில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து ஆப்ரேட்டிவ், இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பட் ட்ரோன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரெடி டு ஃப்ளை ட்ரோன்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு வேளை வந்து எல்லாமே கரெக்டாக சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளிநாட்டு ட்ரோனுமே வந்து லீகல்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. ஸோ அது எப்படி என்னென்ன ஒரே குழப்பமாக தாங்க இருக்குது. ட்ரோனே வந்து இங்கே இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதோட பேட்டரி மட்டும் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. தெரியல, மேபி ரூல்ஸ் மாறலாம். அது இல்லாமல் இந்த டிஜே மினி த்ரீ பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மினி த்ரீ, மினி த்ரீ ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி மினி த்ரீ ப்ரோவில் வந்து அதாவது டாப் வேரியண்ட்டில் வந்து அந்த ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்மார்ட் கண்ட்ரோலருமே பார்த்தீங்கன்னா பழைய ஸ்மார்ட் கண்ட்ரோலரில் புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு ரீடிசைன் பண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக $1000 மேலே தான் இருக்கும். அதாவது ஏர் டு ஏர்ஸோட ஃப்ளைமோர் காம்போ ரேட்டுக்கு இதோட டாப் எண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 1 லட்ச ரூபா ஆகிடும் வரதுக்கு அந்த ரேட் ஆகிடும். அந்த ட்ரோன் முதல்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தா இல்லைனா ஏதாவது மைக்ரோ ட்ரோன் அந்த ப்ரைஸுக்கு வர மைக்ரோ ட்ரோன் ஏதாவது நம்ம வாங்கிடலாமா இந்தியாவில் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. மேபி இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே வந்து டிஜே ட்ரோன்ஸ் இப்படி தான்
லீக் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இது கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் அப்புறம் வீடியோ கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு டக்குனு திடீர்னு லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல டாபிக் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.